life lesson 49. இந்த பீரோ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் இந்த டேபிளில் தான் உட்காந்து படிப்பேன். அப்போ நான் சம்டைம்ஸ் வந்து இப்படி திரும்பி கிறுக்கி கிறுக்கி வச்சிட்ருப்பேன். கிறுக்குவேன், ட்ரா பண்ணுவேன், ஏதாவது வரைவேன், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லியும் மம்மி சொல்லுவாங்க, க்ளீன் பண்ணு பேபி, க்ளீன் பண்ணு பேபின்னு. ஆனால் நான் வந்து அதுக்கு சொல் பேச்சே கேட்கல. அப்போ வந்து ஒரு நாள் மம்மி வந்து ரொம்ப டென்ஷனாய், நீ இந்த துணி நீ வந்து இதை கண்டிப்பாக இப்போவே க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் வந்து ஒரு பேப்பரை எடுத்து தொடச்சி பார்த்தேன். அது அது வந்து இன்னும் பிளாக் கலரில் தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு துணி எடுத்து தொடச்சேன், அது போகவே இல்லை, இன்னும் அசிங்கமாக ஆயிடுச்சு. அப்போ நான் மம்மிக்கிட்ட கேட்டேன், நான் என்ன தான் பண்ணுறது? மம்மி சொன்னாங்க, பாத்தியா பேபி, நீ ரொம்ப நாள் க்ளீனே பண்ணாதனால இப்படி அசிங்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ மம்மி ஒரு க்ளூ சொன்னாங்க, நீ இதை வச்சு நல்லா அழுத்தி தேயின்னு சொன்னாங்க. நானும் நல்லா அழுத்தி அழிச்சு தேய்ச்சேன். பா அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அப்போ மாமியோ லைஃப் லெசன் டீச் பண்ணாங்க, நம்ம லைஃப்லேயும் ஒரு டர்ட் இருந்துச்சா, அது நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்தா அது அசிங்கமாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் துடைச்சா கூட அது போகாது. அது நம்ம எஃபெக்ட் விட்டு க்ளீன் பண்ணாதான் அது போகும். நீங்களும் உங்கள் லைஃப்பை க்ளீனாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எஃபெக்ட் போட்டு க்ளீனாக்குங்க. ஓகேயா? பாய்.